தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் அழகதிக்காத ஒரு வெற்றியை. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை நல்ல சுட்டியாக இருக்குங்க, இன்னொரு குழந்தை ரொம்ப சோம்பேறியாக இருக்கும், ஒரு குழந்தை நல்ல அறிவாக இருக்கும், ஒரு குழந்தை ரொம்ப அறிவில் கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஒரு குழந்தை நல்லா படிக்கும், ஒரு குழந்தை படிப்பு ரொம்ப குறைவாக படிக்கும். பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. அண்ணனை பார் எப்படி இருக்கான், தம்பியை பார் எப்படி இருக்கான், அக்காவை பார் எப்படி இருக்கா, அண்ணனை பார் எப்படி இருக்கா, நீ எப்படி இருக்க. தயவுசெய்து அந்த இணைச்சு பார்க்குற வேலையை குழந்தைகளோட வாழ்க்கையில் தயவுசெய்து பெற்றோர்கள் ஆகிய நீங்களும் நானும் செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. எதற்காக இந்த பதிவு என்பதை விட, ஒருவருடைய ஜாதகம் இந்த மாதிரி நிகழ்வுகளை கொடுக்கிறதேன் முதலிடம் வகிக்கிறது என்பேன். வாஸ்து சார்ந்த வீட்டோட தவறுகளும் இந்த விஷயத்தை கொடுக்கிறது என்று தான் சொல்வேன். இப்போ இரண்டையும் நாம் வந்து சரியான நேரத்தில் சரி செய்யும்போது நிச்சயமாக இரண்டு குழந்தைகளுமே நல்ல குழந்தைகளாக இருப்பார்கள். வீட்டின் வழியாக முதல் குழந்தை வடக்கு திசை சரியாக இருந்தால் அதனோட வேலைகளை கண்டிப்பாக அதை சரி செய்து கொள்ளும். படிக்கிறதுல கம்மியாக இருந்தாலும் சரி, அதனுடைய காலத்தில் அதுக்கு தேவையான விஷயங்கள் கிடைத்துவிடும். வீட்டோட வடக்கு திசை, அதாவது வீட்டோட கிழக்கு திசை மிகச்சரியாக இருக்கிற பட்சத்தில் அந்த வீட்டோட இரண்டாவது குழந்தை நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய குழந்தையாக இருக்கும். அதற்கு தேவையான விஷயம் அதனுடைய வாழ்நாளில் கண்டிப்பாக கிடைச்சிடும். இது வாஸ்துவின் ரீதியாக. இன்னொரு விஷயம், ஜாதகத்தில் அந்த குழந்தையோட லக்ன நிலை, லக்ன பாவம், என்ன கொடுப்பினை இருக்கிறதோ அது போல தான் அது இருக்குது. நல்ல அறிவாக பேசுகிறவங்க, இரட்டைப்படை லக்ன நிலையில் இருக்கிறவங்க நல்ல அறிவாக பேசுவாங்க, பொறுப்பாக இருப்பாங்க, விளையாட்டுத்தன்மை குறைவாக இருக்கும். இதே லக்ன பாவம் 1, 3, 7, 11 பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது கொஞ்சம் நடுநிலையாக விட்டு கொடுத்து எல்லோரையும் அனுசரித்து செல்கிற குழந்தைகளாக இருப்பாங்க. அதே லக்ன பாவம் 5, 9 பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது ரொம்ப விளையாட்டாக, கிறுக்குத்தனமாக, கேணத்தனமானு சொல்லும் இல்லைங்களா, அதுபோல் எந்த நேரம் சிரிச்சுட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு பொறுப்பற்ற நிலையில் இருப்பாங்க. 8, 12 பாவங்களை தொடர்பு கொள்ள, லக்ன பாவம் தொடர்பு கொள்ள குழந்தைகள், யாராவது குழந்தைகளை அடித்து வச்சுருவாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி குழந்தைகள் இருக்காங்கன்னா மூத்த குழந்தை இளைய குழந்தையை அடிக்கும், மனிதாபிமானமே பார்க்காது. இளைய குழந்தை அப்படி இருந்தால் மூத்த குழந்தை எவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாத அடித்து விட்டுரும். இப்போ இதுபோல் நிகழ்வு, அப்போ இந்த நிகழ்வு எல்லாமே நம்ம குழந்தை பண்ணுற குறும்புன்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கக்கூடாதுங்க. அப்படி இருக்கிறதுல ரெண்டு விதமான நம்ம தீர்வுகளை கொடுக்கலாங்க. ஒரு வீட்டில் முதல் குழந்தை ஆண் குழந்தை இருக்கிற பட்சத்தில், ஆண் குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தைகளை நிச்சயமாக நீங்கள் வந்து கல்லூரிக்கு, நீங்கள் கல்லூரிக்கு அனுப்பினாலும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினாலும் சரி, ஒரு 7வது 6வது வயதிலிருந்தே நீங்கள் ஹாஸ்டலுக்கு அனுப்பிவிடுறது நல்லது. அப்படி பண்ணலைன்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் மூத்த குழந்தையின் தலையில் தான் குடும்பத்தோட கர்மா சார்ந்த பதிவுகள் இறங்கும்னு சொல்கிறோம். அப்போது நீங்கள் மூத்த குழந்தை ஆண் குழந்தை இறந்தால் உடனடியாக அந்த இடத்துலேருந்து நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டுமோ என்னுடைய கருத்து. அப்படி செய்யும் பொழுது ஒரு சில எதிர்மறை விளைவுகள் வீடுகளில் இருந்தாலும் சரி, ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக அதனுடைய பாதிப்புகள் குறையும். 2வது குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை செய்ய வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கறதா இருந்தால் ஒரு தத்து சார்ந்த விஷயத்தில், ஒரு சில ஆலயங்களில் நீங்கள் தத்து சார்ந்த நிகழ்வுகளை கொடுக்கும் பொழுது அதனுடைய கடுமையான தாக்கம் குறையும். இப்படி இருந்தாலும் வடக்கும் கிழக்கும் அதிக இடங்களும், வடக்கும் கிழக்கும் திறந்து வைப்பதும், வடக்கு அதிகமாக பண்ணுறதும், கிழக்கில் கொஞ்சம் குறைச்சி இடத்த வைக்கிறதும் ஒரு சில விஷயங்களில் குழந்தைகளோட வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.